அனைவருக்கும் வணக்கம். நாம் இன்று பார்க்க போகும் தலைப்பு, உங்கள் கஷ்டங்களை மறந்து மகிழ்ச்சியாகவும் சந்தோஷமாகவும் இருக்க இந்த நகைச்சுவை தொடரை பார்த்து மகிழுங்கள். நமது நல்லதை மட்டும் சொல்வோம் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும் அருகில் உள்ள பெல் பட்டனை அழுத்தவும். அப்பொழுதுதான் நாம் போடும் வீடியோக்களை உடனுக்குடன் பார்க்க இயலும். வாங்க வீடியோவுக்கு செல்வோம். இப்போ அந்த ராஜா அரண்மனையை விட்டு ஊருக்குள்ள வந்தாரு. எதுக்கு? மக்கள் கிட்ட என்ன குறைன்னு கேக்க. எல்லாரும் ஒழுங்கா பண்ணுங்க, என்ன புரியுதா? இல்லனா விட மாட்டேன், திரும்ப பண்ணுங்கன்னு சொல்லுவேன். என்ன? அவரோட கிளாஸ்ல எல்லாரும் ஜாலியா இருக்காங்க. மக்கள் எல்லாரும் எல்லா குறையும் சொன்னாங்க. ஏய் கெனிச்சி, எனக்கும் கிளாஸ்ல வாட்ச் இருக்காரு டீச்சர், கிளாஸ் எடுத்தே தூங்க வைக்கிறாரு. நீ கிளாஸுக்கு படிக்க வரியா இல்ல தூங்க வரியா? கேமமாக்கி அவன் நம்மள கைய காமிச்சு ஏதோ சொல்றானே, என்ன சொல்றான்? அவனுக்கு கொழுப்பு அதிகமாயிடுச்சு, என்ன வெறுப்பேத்துறதுக்காகவே இமக்க கிட்ட பேசிக்கிட்டு இருக்கான் அவன. நான் சொன்னா நீ நம்பவே மாட்டேங்கிற, மேக எவ்வளவு அழகா இருக்கு பாரு. ஆமா ஆமா, அந்த மேகம் உண்மையிலேயே அழகா இருக்கு கேமமாக்கி. இமக்க எதுக்கு சிரிச்சா? அவன் என்ன பத்தி என்ன சொல்லிருப்பான்? அவ்வளவு தூரம் இருக்கிற கேமமாக்கி சொல்றது என் காதுல விழுந்தா எப்படி இருக்கும்? சீக்கிரமா போயிட்டு வா ஹட்டோரி. ஓகேமா, கவலைப்படாதீங்க, நான் சீக்கிரம் வந்துடுவேன். டிங் டிங், எப்ப பார்த்தாலும் சாப்பிடுறதே வேலை. கொஞ்சம் வீட்டு வேலையும் பாக்கலாம்ல. நான் உங்களதான் சொல்றேன். ஐயோ, இது பார்க்க நினைச்சு இந்த சவுண்ட நல்லா கேட்டுக்கோ. நான் கொஞ்ச தூரம் போய் இதே சவுண்ட போடுவேன், கேக்குதா கேக்கலையான்னு சொல்ல அதுக்கேத்த மாதிரி உனக்கு ட்ரைனிங் கொடுப்பேன். சரிப்பா. சரி, நான் போறேன். கேக்குதா ஹட்டோரி? எனக்கும் கேக்குதுன்னா. டிங் 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 டிங். எனக்கு பேசிட்டு கேக்குதே. ஆ, எனக்கு கேக்குதே. எனக்கு கேக்குதே ஹட்டோரி. டிங் 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 டிங். எனக்கு சோப்பனா கேக்குதுன்னா. ஆ, எனக்குண்ணா. கேக்கும். டிங் 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 டிங். நான் வந்துட்டேன். பரவாயில்லையே, இன்னைக்கு சீக்கிரம் வந்துட்டீங்க. இந்தமா பசங்களுக்கு கேக் வாங்கிட்டு வந்திருக்கேன், ஃப்ரிட்ஜ்ல வை. சத்தமா சொல்லாதீங்க, ஃப்ரிட்ஜ்ல வச்சு இத பசங்களுக்கு நாளைக்கு கொடுக்கலாம். என்ன, அவங்க இப்பதான் பிஸ்கட் சாப்பிட்டாங்க. என்னது கேக்கா? என்ன சொல்ற தினிச்சி? அம்மா வீட்ல சாப்பிட கேக் இருக்கா? என்னது கேக்கா? அதம்மா, அப்பா எங்களுக்காக வாங்கிட்டு வந்தாரு, நீங்க கூட ஃப்ரிட்ஜ்ல வச்சிருக்கீங்களே, அதத்தான் சொல்றேன். எப்படி சொன்னா பாருங்க. பயன்படுத்தணும் சரியா? குட் நைட்.
எவ்வளவு சத்தமா கேக்குது, இது என்னது? சுத்தமா முடியல. இது என்ன சத்தம்? சின்ன சின்ன சத்தம் கூட காதல இடைவிடற மாதிரி கேக்குது. யார் அவ? என்ன எனக்கு எதெல்லாம் தெரியாது, அதையெல்லாம் கண்டுபிடிச்சு செய்ய சொல்றாரு சார். தலையெழுத்து என்ன சிச்சி மாறு பட்டையை கலப்புற போல? என்னது இதே வேலையா போச்சு. எடுத்துட்டு வரேன். இதுல ரெண்டு டிராயிங் இருக்கு, எது கெனிச்சு வரைஞ்சது? சரி, இதுவாதான் இருக்கணும். இதே குடுப்போம். கெனிச்சுதான் நீ கேட்ட டிராயிங் எடுத்துட்டு போ. ஓகே ஸ்டூடண்ட்ஸ், நீங்க வரைஞ்ச படத்தை எல்லாம் கொண்டு வாங்க. யார் எப்படி வரைஞ்சிருக்கீங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி மார்க் போடுறேன். என்ன கெனிச்சு, என்ன ஆச்சு? இல்ல சார், அது வந்து டிராயிங் காட்டேன். இத நீ எப்படித்தான் வரைஞ்ச? சார் சார் பிளீஸ் சார், இது நான் வரைஞ்சது இல்ல, எங்க வீட்டு டாகி வரைஞ்சது சார். அது தெரியாம என்ன மாட்டி விட்டுடுச்சு. என்னது, டாக் வரைஞ்சதா? இந்த டிராயிங் ஒரு டாக் வரைஞ்சதா? போச்சு சார், எனக்கு பனிஷ்மெண்ட் கொடுக்க போறாரு. என்ன ஒரு அற்புதமான ஆர்ட் இது! எனது ஒரு டாக் இவ்வளவு அருமையா வரையுதுன்னா அதை என்னால நம்பவே முடியல. என்ன இந்த மாதிரி ஒரு பெயிண்டிங் வரையறத ஒரு பெரிய மாஸ்டரே கூட நினைச்சாலும் முடியாது. ஆனா உங்க டாக் பண்றத நினைச்சு நீங்க பெருமைப்படணும். இந்த டாக் நிச்சயமா அவங்க எல்லாருக்கும் நல்ல பேர் வாங்கி கொடுக்குங்கறதுல சந்தேகம் இல்ல. இதோ பேர் சிஷிமாரோ, இது மாதிரி நிறைய ஓவியம் வரைஞ்சா இது உனக்கு இன்டர்நேஷனல் லெவல்ல பேர் வாங்கி கொடுக்கும். புரியுதா? புரியுது புரியுது, நல்லாவே புரியுது. இதுதான நீங்க வரைஞ்ச கையே, இதை ஒரே ஒரு தடவை தொட்டு பாக்கலாமா? அதுக்கு பதிலா பரிசு கொடுத்தா? ஆஹா, பரிசு எவ்வளவு சுவையா இருக்கு. கலைகளிலே நான் ஓவியம். இவன் வரையறேங்கிற பேர்ல கண்டதையும் இருக்க, நான் ஹெல்ப் பண்ணுமா? கொஞ்சம் பொறுமையா இருங்கப்பா. அப்படி என்னதான் வரையறான்னு பாக்கலாமே. நான் வரையறதுக்கு சரியான இடம் இதுதான், இங்கே வைங்க. எனக்கு இந்த இடம் பிடிக்கல, இங்க வைக்கலாமா? வேண்டாம், இங்க வைக்கலாமா? அதுவும் வேண்டாம். அங்க என்ன வரையலாம்? சின்ன பசங்களா? அந்த சேர் எடுத்து வைங்க. நினைக்கிறேன் ஒரு நல்ல பெயிண்டிங்க வரையறதுக்கு முன்னாடி பாடியை கொஞ்சம் வார்ம் அப் பண்ணிக்கலாம். ரொம்ப நல்லது. அப்படி வந்து அப்படி போகணும். இப்போ தான் கோடு போடுறேன். என் பெயிண்டிங்கை பார்க்குற எல்லாரும் மூக்கு மேலே விரல வைக்கணும். பாரு
என்னப்பா பெயிண்டிங் அப்படி இருக்கு? இந்த பெயிண்டிங்கே இவ்ளோ ரசிக்கறங்களா? பையன் கிட்ட அப்ப உண்மையிலேயே ஏதோ டாலன்ட் இருக்கு போல இருக்கு. நான் புள்ளி வச்சாலே அது ஓவியம் தான். ஒரே இடத்துல உட்கார்ந்து வரையறவன் சாதா பெயிண்டர், என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு வரையறவன் சூப்பர் பெயிண்டர், என்ன மாதிரி குதிச்சு குதிச்சு கூட பெயிண்ட் பண்ணலாம். ஆனா என் திறமைக்கு நான் படுத்து கூட பெயிண்ட் பண்ணுவேன். எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு, எப்படி இருக்கு? பிளேஸ் பெயிண்ட் முடிஞ்ச உடனே யாரும் என்கிட்ட ஆட்டோகிராஃப் கேட்க வரக்கூடாது. கடைசியா என் டேலண்ட் என்ன தெரியுமா? அடி கொஞ்சம் மொக்க அடிதான். இந்த டாக் நல்லாவே சர்க்கஸ் காட்டுது, பாக்க நல்லா இருக்குல்ல? ட்ரைனிங் கொடுத்த காக்கா கூட தான் சர்க்கஸ் பண்ணும். அதுவும் சரிதான். ஆஹா, யாரை பார்த்து சர்க்கஸ் பண்றேன்னு சொன்னீங்க? ஆமா, நீ சர்க்கஸ் தான் பண்ண, வேற என்ன பண்ண? நான் கஷ்டப்பட்டு பெயிண்டிங் பண்ண. உண்மையிலேயே உங்க டாகிக்கு நல்ல ட்ரைனிங் கொடுத்திருக்கீங்க, வெரி குட். ஃப்ரீயா தான் எங்க டாகுக்கு ட்ரைனிங் கொடுங்க. பிரமாதம், என்ன ஒரு அழகான பெயிண்டிங்! இந்த பெயிண்டிங் பண்ண ஒரு மட்டும் என் கிட்ட கிடைச்சாருனா அவரை நான் புகழ்ந்து தள்ளிடுவேன். எனது நீங்க வரைஞ்ச இதை என்னால நம்பவே முடியல. உன்னோட இந்த டேலண்ட் ரொம்ப அபாரமானதா இருக்கு, என்னால நம்பவே முடியல. சொல்றீங்க? ஆமா, இங்க பாரு, என் கிட்ட உள்ள இந்த சாக்லேட் ரோலை கொடுத்து நான் இந்த பெயிண்டிங் வாங்கலாம்னு நினைக்கிறேன். என் பெயிண்டிங் அவ்வளவு அழகா இருக்கா? அப்பாடா, ஒரு வழியா இவனை சந்தோஷப்படுத்தியாச்சு. மத்தவங்க சந்தோஷத்துக்காக ஒரு சில பொய் சொல்றது தப்பில்லன்னு நினைக்கிறேன். கையில கேமரா எடுத்தவெல்லாம் போட்டோகிராபர் கிடையாது. டிங் டிங். என்ன கிணிச்சி, என்ன போட்டோ எடுத்திருக்க? எல்லா போட்டோவும் அவுட் ஆஃப் ஃபோக்கஸ், எதுவுமே சரியா தெரியல. அது உண்மைதான், அது அவுட் ஆஃப் ஃபோக்கஸ். ஆனா இத பாரு, இது கரெக்டா இருக்கும். எனக்கு இந்த போட்டோஸ்லாம் கொஞ்சம் கூட பிடிக்கல. கிணிச்சி, என்ன ஸ்பெஷலா எதிர்பார்க்கறேன்? அது எப்படி இருக்கணும் தெரியுமா? அது எப்படி இருக்கும்னு எனக்கு தெரியும். இந்த போட்டோவை பாரு. இந்த மாதிரி போட்டோஸ்லாம் பேப்பர்ல போட்டு நல்லா இருக்குமா கிடைச்சி? என்ன நினைச்சிட்டு இருக்க நீ? யூமிகோ இல்ல, ஐயோ, வாழ்க்கையிலேயே நான் எடுத்த போட்டோல இதான் எனக்கு பிடிக்கும். ஆனா அவளுக்கு ஏன் பிடிக்கல? ரொம்ப சிரிக்காதீங்கப்பா, இதெல்லாம் பார்க்க ஒரு கலைக்கண்ணு வேணும். யூமிக்க வேற என்ன திட்டா? என்கிட்ட ஒரு ஐடியா இருக்கு கெனிச்சி. அங்க பாத்தீங்களா, சில பறவைங்க இருக்கு, வாங்க கிட்ட போய் போட்டோ எடுக்கலாம். அவசரப்பட்டு சத்தம் போடாத கேனச்சி, சத்தம் போட்டீங்கன்னா அதுங்கெல்லாம் பறந்து போயிடும். கொஞ்ச நேரம் பொறுமையா இங்க இருந்தே அதுங்களை பாக்கலாம். வா. டிங் 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 டிங். ஆஹா, இந்த ஐடியா எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. இன்னும் கொஞ்சம் கிட்ட போய் பாக்கலாமா கெனச்சி? இப்போதைக்கு இங்க இருக்கலாம், தேவைன்னா கிட்ட போலாம். டிங் டிங். கெனச்சி மெதுவாப்போ. திரும்பி போட்டோ எடுறானா கையில கட்டணும். கரெக்டான ஆங்கிள் அழகா போட்டோ எடுத்தாதான் பேப்பர்ல போடுவாங்க. ஆஹா,
நான் எதிர்பார்த்த டைமிங் இதுதான். மாட்டிக்கிச்சு. ஒரு பறவை கூட காணோம். நீ எதிர்பார்த்த மாதிரி இங்க இருந்து போட்டோ எடுக்கலாம். நீ போட்டோ எடுக்க நிறைய சான்சஸ் இருக்கு. உன் திறமைய இங்க காட்டுக்கு. அதுக்கு நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணனும். அப்பதான் என்னால சூப்பரா போட்டோஸ் எல்லாம் எடுக்க முடியும். உனக்கு ஹெல்ப் பண்ணாம வேற யாருக்கு ஹெல்ப் பண்ண போறேன்? வா, லொகேஷனை மாத்தி பாக்கலாம். என்னாச்சு கிணச்சு உனக்கு? ஆட்டோரி கீழே இருந்த போட்டோ எடுக்கலாமே, மேல இருக்கணுமா என்ன? டிங் 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 டிங். என்ன மாதிரியே உட்காந்து என் பின்னாடியே வா கிணச்சு, வா வா சீக்கிரம். நீ சொன்னது உண்மைதான். இங்க இருந்து போட்டோ எடுத்தா சூப்பரா இருக்கும். ஆங்கிளும் டக்கரா இருக்கு. நான் நினைச்ச ஸ்னாப் மாட்டிக்கிச்சு. கொஞ்ச நேரம் சும்மா இருக்கீங்களாப்பா? ஒரு போட்டோ கூட ஒரு குடியா மாட்டல, என்ன பண்றது? டிங் டிங். என் நிஞ்சா டெக்னிக்க பயன்படுத்தி பறவைங்களோட பேச போறேன். பேக் 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 பேக். நான் என் ஃப்ரெண்டுக்காக உதவி கேட்டு வந்திருக்கேன். நீ எனக்கு உதவி செய்யணும் பிளீஸ். ஆஹா, நாளைக்கு கெனிச்சியோட வரேன். அவனுக்கு ஏத்த மாதிரி போஸ் கொடுத்துறேன்னு. இப்ப நான் எடுக்க போற போட்டோஸால எனக்கு மட்டும் இல்ல உங்களுக்கு பெருமை கிடைக்கும். கவலைப்படாத கெனச்சி, நீ நினைச்ச மாதிரியே இன்னைக்கு நிச்சயமா போட்டோ எடுக்கலாம். சூப்பரா இருக்கு. ஓ வாவ், நான் நினைச்ச மாதிரியே போட்டோ எடுத்துட்டேன். சூப்பர். ஏய் கெஞ்சி கெஞ்சி ஒண்ணும் சாங்க பானா, அது எவ்வளவு சூப்பரா இருக்குனு. எப்படி சூப்பரா காட்டுனா விடாதே. இவ்ளோ அழகான போட்டோஸ் நான் எடுக்கிறேன்னு என்னால நம்பவே முடியல. டிங் டிங். என்ன நடக்குது இங்க? ஒண்ணு புரியல. நான் எடுத்த போட்டோஸ் எல்லாம் சூப்பரா வந்திருக்கும். ஏ ஆட்டோரி, நான் இதுல பிலிம் ரோல லோட் பண்ணாமே எடுத்துட்டேன். ஏய் ப்ளீஸ், எங்கேயும் அவசரப்பட்டு பறந்து போகாதீங்க. கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்க. டிங் டிங். கிஞ்சி அண்ணா, பறவை பாக்கிறதுக்கே பாமாட்டாரே. அதை விட அந்த பறவைங்க இங்க என்ன பண்ணுது? மன்னிச்சுங்க மன்னிச்சுங்க. இவன் கையில எல்லாம் யாரு யா கேமராவை கொடுத்தது? டிங் டிங்.